ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மார்ச் 7ஆம் தேதி திருவரம்பூர் பக்கத்தில் நைட் கணவரும் மனைவியும் ஒரு டூ வீலரில் போயிருக்காங்க. அவங்க ஹெல்மெட் மாட்டாமல் போயிருக்காங்க. இதனால் காவல் ஆய்வாளர் காமராஜ் ஹெல்மெட் மாட்டல அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தியிருக்காங்க. ஆனால் அந்த டூ வீலரானது நிறுத்தாமல் போயிருக்காங்க. இதனால் காவல் ஆய்வாளர் காமராஜ் இன்னொரு டூ வீலர் மூலமாக அந்த டூ வீலரை ஃபாலோ பண்ணி போயிருக்காங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா காமராஜ் வந்து அந்த டூ வீலரை எட்டி உதச்சிருக்காங்க. இதனால் அந்த முன்னணி போன டூ வீலரில் உஷா அப்படின்ற பெண்மணி இருந்தாங்க. அவங்க நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்காங்க. இவங்க மேலே வேன் மோதி சம்பவ இடத்துலேயே வந்து உஷா உயிரிழந்திருக்காங்க. உஷா பார்த்தீங்கன்னா 3 மாதம் கர்ப்பிணி பெண். ஒரே நேரத்தில் 2 உயிர் வந்து இழந்திருக்காங்க. இது குறித்து 3000 மேற்பட்ட பொதுமக்கள் வந்து சாலை மறியலில் ஈடுபட்டாங்க. அங்கே போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுச்சு. காவல்துறையினர் வந்து பொதுமக்கள்கிட்ட எவ்வளோ பேச்சுவார்த்தை நடத்தியும் போராட்டத்தில் ஈடுபட்ட சில பேர் வந்து கற்களை வீசியும் தண்ணீர் பாட்டில்களை வீசியும் வந்து தங்களோட கோபத்தை வெளிப்படுத்துறாங்க. இதனால் காவல்துறையினர் தடியடி நடத்தி 3 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அங்கே சாலை மறியல் வந்து கலைஞ்சாங்க. இது குறித்து காவல் ஆய்வாளர் காமராஜ் திருச்சி சிறையில் அடைக்கப்பட்டாங்க. சமூக வலைதளங்களில் இளைஞர்களாம் இந்த சம்பவத்துக்காண்டி நிறைய கண்டனங்களை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. காவல் ஆய்வாளர் காமராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னும் இது மாதிரி சம்பவங்கள் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னும் வந்து இளைஞர்கள் தங்களோட கோபத்தையும் வெளிப்படுத்திட்டு வராங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.